வெல்கம் பே ஃபோட்டோ யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடு நம்ம பார்க்க அப்படின்னா அதாவது கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி வீடியோ ஒரு வீடியோக்கு வந்து கலர் கிரேடிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஒரு ஃபோனில் நார்மலான ஒரு வீடியோ எடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது கண்டராகவே இருக்கும் அதை வந்து கலர் கிரேடிங் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கலர் கிரேடிங்ல வந்து நம்ம வந்து எப்படி இப்போ நார்மல் ஸ்டேஜில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இருந்துச்சு இப்போ வந்து அது டோட்டலாக மாதிரி புது இன்வென்ஷன்லாம் வந்து என்ன தனித்தனியான கலர் அதாவது அடோப் ப்ரைட் வந்து நம்ம ஓரளவு கலரை சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் கரெக்ஷன் வந்துருக்கு அது என்ன ஆப் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு நான் அண்ட் வீடியோட லாஸ்ட் சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க நீங்க எல்லாரும் விஸ்கோ ஆப் நினைச்சு வந்துப்பீங்க ஆனா விஸ்கோ கிடையாது இது வந்து இன்சோட் அப்படின்ற ஆப் இந்த ஆப் புதுசா ரெண்டாயிரத்தி இருபதுல ரீக்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க என்ன புது ஃபீச்சர்ஸ்னா கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ எடுத்துறேன் சாம்பிள் வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இந்த இந்த பாப்பாக்குள்ள வீடியோ இந்த தங்கச்சியோட வீடியோ ஓகே டிக் பண்ணிரலாம் இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் அலசல் புரசலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா நான் வாய்ஸ் குறைச்சுக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது வந்துடும் சரி இந்த வீடியோ வந்து இப்போ நார்மலாக இந்த கலர்ல இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது கலர் அடிப்படின் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து ஃபில்டர்ஸில் வந்து ஃபில்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இப்போ கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் கிடக்கும் இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த சாக்கு மாதிரி இருக்கு பாத்தீங்களா மஞ்சள் பை அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள ரொம்ப ஃபில்டர்ஸ் இருக்கும் அது வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ வந்து சாம்பிளா இந்த கலர் நமக்கு பிடிச்சிச்சா அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த கலரை மறுபடியும் கிளிக் பண்ண ஸ்ட்ரென்த்துன்னு வரும் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இது பார்க்கவே நல்லா இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் நான் ஒரிஜினல் கொடுத்துறேன் அடுத்து வந்து நம்ம போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ டூல்ஸ் இருக்குது இது வச்சு என்ன பயன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா தான் லைட்னிங் லைட்னிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து காண்ட்ராஸ்ட் வாம் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது அடுத்து வந்து டின் டூ அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது அடுத்து வந்து சாச்சுரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கலர் கூட்டுறதுக்கு ஹெச்எஸ்எல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா புது சம்பவம் அதுதான் நம்ம இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட்டு பாக்கி இவ்வளோ தான் நான் அப்புறம் சொல்கிறேன் ஹெச்எஸ்எல்லில் வந்து நம்ம இப்போ கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் இதான் அந்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா க்யூன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறது பேக்ரவுண்ட் அதாவது பச்சையாக இருக்கிறது மஞ்சாக மாற்றுறது மஞ்சாக இருக்காது பச்சையாக மாற்றுறது சாச்சுரேஷன்னா உங்களுக்கு தெரியும் லூமினஸ்னால் வெள்ளையாக்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை கலரை வந்து கூட்டிக்கலாம் தென் வந்து பச்சை கலர் வந்து நல்ல இதாக இருக்குது சச்சுரேஷனும் பச்சை கலரில் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் பார்க்க நல்லா இருக்குது அப்புறம் வந்து லூமினஸில் போய்ட்டு ஆரஞ்சு கலர் கூட்டினா நம்ம மூஞ்சி விளையாடணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைனா இந்த வீடியோ கொடுக்குறேன் மறக்காம போய் ஐ பட்டில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அடாப் ரூம் பற்றி அதை போய் பாருங்கள் சரி கச்சசல் சேஞ்ச் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஃபேட் எதுக்குன்னா சில இதெல்லாம் வீடியோ பிளா டார்க்கில் எடுக்கிற வீடியோலாம் பார்க்க ஃபேட் கொடுத்தோம்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் ஹைலைட்டு ஷேடோ இதெல்லாம் நீங்கள் மாஸ்டராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா இதை பற்றி தெரியும் அப்படின்னா அடுத்து வந்து விஜினிட்டி பேஸிக்கானது வந்து விஜினிட்டி கொடுத்தோம்னா இந்த இதில் வந்து சைடில் வந்து ஒரு பிளாக் கலர் கார்னர் கிடைக்கும் பாத்தீங்களா அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்னர் கொடுத்தா நல்லா இருக்கு இந்த ஷார்பன் எதுக்குன்னா இப்ப நம்ம சில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபோர் கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்க அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஷார்பனை கூட்டினா என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா இந்த ஷார்பன் இப்ப வந்து மங்கலா இருக்கிற வீடியோ வந்து இந்த ஷார்ப்பை கூட்டினோம்னா நல்ல ஹெச்டியாக ஆமா இருப்போம் பாருங்க இப்ப இது எவ்வளவு ஷார்பணா இருக்கு இப்ப நான் அப்படியே கம்மி பண்ணிடுறேன் சுத்தமா அதாவது ஒரு நார்மலா ஆனதா பிளரா ஆனிச்சுன்னா நீங்க ஷார்ப் பண்ண மாதிரியாக இருக்கும் சரி டிக் பண்ணிக்கலாம் இதோட கலர் கிரேடின் பேசிக் வந்து இதுதான் இதுல வந்து நம்ம விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அட்ஜஸ்ட்மென்ட்ல போயிட்டு ஷேடோ அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ஷேடோவோட என்னன்னா இப்ப இந்த போட்டோ இந்த வீடியோ வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கு அப்படின்னா இந்த ஷேடோ கம்மி பண்ணோம்னா அது எவ்வளவு டார்க் ஆக முடியுமோ அவ்வளவு டார்க் ஆயிரும் விஸ்கோவில் வந்து இது கிடையவே கிடையாது சரி இந்த விஸ்கோவுக்கும் இந்த இன்ஷார்ட் ப்ரோக்கும் என்ன வித்தியாசம் அதுலேருந்து இதுக்கு மாறணும்னா எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது சேவ் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் இதில் வந்து டென் எயிட்டி பியா செவன் டுவெண்ட்டி பியா சிக்ஸ் ஃபோர்ட்டி பியான்னு கேட்கும் இல்லைன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம நமக்கு ஏத்த குவாலிட்டியில் வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது இதில் வந்து இருக்கு சோ வந்து நீங்க இதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா அது மட்டும் இல்லாமல் இதில் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் இருக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இது எப்படி டெவலப் பண்ணுறது எங்கே இருக்கு அப்படின்னு வாங்க உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும் சி எது என்னமோ வருது இன்ஷார்ட் ப்ரோ ஆப்பு அப்படின்னு அடிச்சிட்டு ஒன்னே புள்ளி அறநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு அடித்து கொடுத்துருங்க அடிச்சு கொடுத்த முதல்ல வர பார்த்தீங்கன்னா டெக் பெக்கிஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறீங்க உள்ள போகிறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க சிம்பிள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நம்புறேன் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு என்ன வீடியோ அப்படி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருக்கேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அப்படியே முதல்ல போட்ட மாதிரி உங்கள் பேரையும் சேர்த்து போட்டு நாளைக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா யூ